ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் பிஜி அட்மிஷன் 2021-2022க்கான நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்ரெடி இது பற்றின ரெண்டு அப்டேட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனோட பாதி ப்ரௌசர் வரையும் போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு ப்ரௌசர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, அதை இந்த வீடியோலையும். தென் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டிக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸ்டென்ஷன் சென்டர் நாகர்கோவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க, அதோட இன்ஃபர்மேஷன் ப்ரொச்சர் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் புதுசாக இருக்காது, ஒரு மூணு கோர்சஸ் மட்டும்தான், சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது போக ஒரு அஞ்சு கோர்சஸ் தான் அங்கே இருக்குது. எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, எம்ஏ தமிழ் இருக்குது, அது போக ரெண்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ், 6 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைன் தான், அதுவும் அதே யூனிவர்சிட்டி வெப்சைட் தான், தனியாக கிடையாது. தென் இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதே சர்டிஃபிகேட் தான், புதுசாக எதுவும் கிடையாது. தென் அட்மிஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸில் 50%, யூஜி எக்ஸாமில் 50% மார்க் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் வந்து ஆன்லைன் நடக்கும், 50 மார்க் கொஸ்டின், அந்த 50ல் வந்து நீங்கள் 50 அட்டன் பண்ணும், 1 மார்க் தான், தென் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இந்த விஷயம்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன் டைமில் என்னெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. தென் அது போக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஆமாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து 3000 ரூபா, அது போக தனியாக செமஸ்டர் வைஸுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டி ஃபார்ம்க்கான இன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேம் தான், புதுசாக எந்த விஷயமும் இருக்காது. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதில் வந்து சேம் தாங்க, ஆல்ரெடி என்ன சொன்னமோ அதே விஷயங்கள் தான் இருக்குது, அது போக புதுசாக எதுவும் இல்லை. தென் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் என்னென்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, அது போக புதுசாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அட்மிஷன் ஃபீஸ் 3000, அது போக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமோ கோர்ஸுக்கு தனியாகவும் தென் ஃபார்மசி கோர்ஸுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க, அது போக ரெண்டு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது லைப்ரரி ப்ரோக்ராம், அதுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் பார்க்குறோம். லைப்ரரி ப்ரோக்ராம் வந்து ஒரு 3 இருக்குது, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சேம் விஷயங்கள் தாங்க, புதுசாக எதுவுமே இருக்காது, அதனால் நான் ஸ்பீடாக போயிடுறேன், நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையா, அப்படி என்ட்ரன்ஸ் இருந்தால் அதுக்கான மார்க் ப்ரொசீஜர் என்ன, அட்மிஷன் டைமில் என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும், இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வராங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சி லைஃப் ஐசிஎஸ்சி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு 2000 ரூபா, அது போக அதுக்கான எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டர் லைப்ரரி சயின்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் லேட்டரல் என்ட்ரி இருந்ததுன்னா அதுக்கு பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும். தென் 6 மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு +2 முடிச்சிருந்தால் போதும். ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
தென் ஃபைனலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், தென் அடுத்தது வந்து பாருங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும், அது மேண்டட்ரி. தென் 100 KB உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிஜி ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ அதில் வந்து உங்களோட நேம், தென் உங்களோட கேட்டகிரி என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதிலே இருக்கும். தென் அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி மேண்டட்ரி, தென் அப்ளிகேஷன் மொபைல் நம்பர் அதுவும் மேண்டட்ரி. இதை கொடுத்து ப்ரொசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்து பேக் போய் லாகின் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுலேருந்து பேக் வாங்க, வந்துட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், சரிங்களா? ஸோ இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஸ்பெக்டஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோ சொல்லிட்டோம், பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா, சரிங்களா? எஸ்சிஎஸ்டிக்கு கிடையாது. தென் அடுத்தது பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸு 150 ரூபா. தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து 50 KB கீழே வச்சுக்கணும். அவங்க வந்து 100 KB சொல்லியிருக்காங்க, இதில் 50 KB சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. தென் ஸ்கேன் வந்து 10th mark sheet, 11th mark sheet, 12th mark sheet, யூஜி ஃபஸ்ட்டு 5 செம்மோட மார்க் ஷீட்டு, கன்சல்டேட் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கோங்க. பாஸ்ட் அவுட்டாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. தென் இது எல்லாமே சிங்கிள் PDF இருக்கணும், எல்லாமே ஒரே PDF. மினிமம் 10 MB கீழே வரணும். கொஞ்சம் கேவலமான விஷயந்தான் இது, ஏன்னா 10 MB இத்தனையும் வைக்கணுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ஏன்னா ரொம்ப பிளர் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது டிஃப்ரெண்டியபிள்டு இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். NCC இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். தென் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது வந்து மேண்டட்ரி, அதுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி, இதை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் பிரிண்ட் எடுத்து அனுப்பணுமா அப்படின்னா அந்த விஷயம்லாம் கிடையாதுங்க, டைரெக்டாக ஆன்லைனோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுக்கு தனியாக அப்ளை பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுனா கூட சொல்லுங்கள், நானே அப்ளை பண்ணி தரேன், அதை கூட ஒரு வீடியோவாக போட்டுருவோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.